ஹாய் நண்பா, இந்த வீடியோவை கல்லூரி வாழ்க்கையை முடித்த ஒவ்வொருத்தருக்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் பிறந்ததுலேருந்து எவ்வளோ விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதே விஷயத்தை நீங்கள் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு சில விஷயத்தை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் லைஃப் சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். சில்லுன்னு ஒரு காதல், சூர்யா, மின்னலை, மாதவன், காதலர் தினம், காதல் தேசம், செகண்ட் இயர் போனாலே என் கண்ட்ரோல், காலேஜ் எப்படா வரும். ஆக்சுவலாக காலேஜ் லைஃப் நம்மளே நம்ம யாருன்னு கண்டுபிடிச்ச ஒரு இடம், மற்றவங்களையும் கண்டுபிடிச்ச ஒரு இடம். பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப், சந்தோஷம், சோகம், நட்பு, காதல், பிரிவு, ஸ்காலர்ஷிப்பில் படித்தது, டொனேஷன் கட்டி படித்தது, ஊர் விட்டு ஊர் வந்து படித்ததுன்ட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க கதை ஒன்று இருக்கும். நாங்கள் பண்ணாத வாழ்த்தனமும் இல்லை, பார்க்காத பிரச்சனையும் இல்லை. என்றைக்குமே நாங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட வாங்கின திட்டம் நினச்சி வருத்தப்பட்டதில்லை. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சிடும் நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த காலேஜுக்கு நாங்கள் வந்துடவே முடியாதுல்ல. எல்லார் கூடையும் சீக்கிரமாக வந்துட்டேன். நான் படித்த காலேஜ் லைஃப்பை ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஐயோ, இந்த காலேஜா, இங்கே செமையாக ரேங்கிங் நடக்கும். காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ரேங்கிங்கை பார்க்காட்டியும் மூணாவது நாள் பார்த்துப்போம். என்ன தான் ரேங்கிங் பண்ணாலும் நான் அந்த இயர்தான் தம்பி, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட் வர எனிமையாக பார்த்து நம்ம சீனியர்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பார்ப்போம். அடுத்து காலேஜில் போய் கிளாஸை கவனித்தா ஒன்றுமே புரியாதுங்க. அதுலேயும் தமிழ் மீடியம்னா ரொம்ப கஷ்டம். மெஸ்ஸில் என்ன தான் நல்ல சாப்பாடு போட்டாலும் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு குறை சொல்லுவோம். அடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கிற காமெடியை பார்க்கணுமே. குரூப் ஓப்பன் பண்ணதும் மாசுடா, மயிருடா, கெத்துடான்ட்டு கத்துருவானுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது அனாதபணமாக தாங்க கிடக்கும். குட் மார்னிங், குட் நைட் போஸ்ட் போட்டால் கூட அங்கே ரிப்ளை பண்ணுறதுக்கு அங்கே நாதி இருக்காது. நம்ம ரெப்ளா ரொம்பவே பாவாங்க. நேரில் கேட்டாலே எவனும் சிம்போசியத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கும் காசு தர மாட்டான். இதில் குரூப்பில் வேற வந்து கேட்பான், ரொம்ப சிரிப்பாக இருக்கும். எக்ஸாம் டைமில் க்வெஸ்சன் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ எல்லா குரூப்பும் ஷேர் பண்ணி விட்டுருவோம். உடனே எல்லாரும் நீ படிச்சிட்டியாடா அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்ம எப்படி சத்தியம் பண்ணி சொன்னாலும் நம்ம படிக்காததான் அவங்க நம்ப மாட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய மேதாவிகளை பார்க்கலாங்க. இந்த மெசேஜை ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப் கம்பெனிக்காரன் உங்களுக்கு 5 ரூபா தருவான். இந்த மெசேஜை ஷேர் பண்ணால் செத்து போன பாட்டி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபா போட்டு விடுவாங்க. அதை இன்னும் வரைக்கும் அதை நம்பி ஷேர் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. உங்கள் ஊர் திருவிழாவே தோத்து போகிற அளவுக்கு இங்கே ஒரு விஷயம் நடக்குங்க. அது என்னென்னா பர்த்டே செலிப்ரேஷன். முட்டையும் தக்காளியும் வச்சுமே உங்களை குளிப்பாட்டுவானுங்க. அப்புறம் பாத்ரூமில் மிதி மிதின்னு மிதித்து நம்மளை சாகடிக்காத தாங்க மிச்சம். உங்கள் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனே மிஞ்சிற அளவுக்கு இங்கே ஒரு சம்பவம் நடக்குங்க. அதாங்க சிம்போசியம். ஏதோ பசங்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ கல்யாணம் ஆகிற மாதிரி ஓடி ஆடி வேலை செய்வாங்க. எக்ஸாம் டைமில் நடக்கும் பாருங்கள் காமெடி, அடிச்சிக்கவே முடியாது. சுற்றி கூட்டமாக உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணுறோம்ட்டு ஊர் கதை, உலக கதை, பாட்டி கதைன்ட்டு கடைசியில் படிக்க வந்ததே நம்ம மறந்துடுவோம். அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, இப்போ படிக்கிறத செம் ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கலாமான்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு கண் சொக்கும், ஸோ மார்னிங் ஸ்டடி பண்ணலான்ட்டு தூங்கிடுவோம். காலையில் எஞ்சிக்கிறது தாங்க செமக்கூத்தாக இருக்கும். 4 மணிக்கு ஒரு அலாரம், 4:05 ஒரு அலாரம், 4:10 ஒரு அலாரம்ட்டு கடைசியில் நம்ம 6 மணிக்கு தாங்க எஞ்சிப்போம். அப்புறம் புக்கை திருப்பிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போவோம். லக் இருந்தால் அந்த செம்லேயே பாஸ் ஆகும், இல்லைனா அரியர் வச்சு நெக்ஸ்ட் செம்மில் கிளியர் பண்ணுவோம். இங்கே ஒரு சில விஷயத்துக்கு ஈக்குவலாக எந்த விஷயமும் இருக்காது. உங்கள் காஸ்டையும் ரிலீஜனையும் அப்ளிகேஷன் தான் கேட்டிருக்குமே தவிர ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளும் கேட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அதை வீட்டில் சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க சரி பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி பண்ணிட்டு வந்துட்டு நிற்பாங்க. உங்கள் கண்ணிலேருந்து வர தண்ணியை நீங்கள் துடைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கை வந்து துடைக்கும். அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் பழகிறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மேக் பண்ண முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னா, 18 வருஷம் சொசைட்டி உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை இனிமேல் சொல்ல போகிறது இல்லை. அது என்ன வார்த்தை? ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை நம்ம மிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, 18 வருஷம் உங்களை செம ஜாலியாக கொண்டு போன ஃபேமிலி இனிமேல் உங்கள் கூட இருக்க போகிறது இல்லை. உங்கள் ஏம்காகவும் ஃப்யூச்சருக்காகவும் ஒர்க் பண்ணுற இந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹைடா மச்சா, நல்லா இருக்கியா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஜஸ்ட்டு கேளுங்க. இந்த 4 வருஷத்தில் நீங்கள் போன ஐவி, டூர், சிம்போசியம், ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணம், ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாத்தையுமே சந்தோஷமாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற ஃபைனல் இயர்ஸ் முடித்த எல்லாருமே ஃப்யூச்சரில் நல்ல ஜாப்பில் பேஸ் ஆகி மில்லியனராக என்னோட வாழ்த்துக்கள். திஸ் இஸ் யுவர் ஃபாதம் சி. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன்.